வணக்கம் நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கான சனி பகவனுடைய திருவிளாடல்களும் அன்பான உபசரிப்புகளும் பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது எங்களுடைய சேனல் சர்க்கரைஸ் பண்ணி பெல் பட்டனை அழுத்துங்கள் இந்த சேனல் ஒரு மகிழ்ச்சிகரமான சேனலாக அல்லது உங்களுக்கு பார்வையாக தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் விருஷகராசி நண்பர்களே இப்போது ராசி விருஷகராசிக்காரர்களாகிய நீங்கள் சனி பகவனுடைய உச்சக்கட்ட நிலவரத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படி உங்களுக்கு சொல்லும் இந்த ஏழரை ஆண்டு உங்களை கேட்காத அளவிலும் அல்லது திரும்பி பார்க்காத இடத்தில் இருந்து கொண்டிருந்தீர்கள் விருஷகராசி என்பது செவ்வாய் பகவனுடைய அதிபதி ஆகிய முருகபெருமானுடைய ஒரு லட்சிக்கனமான வார்த்தைகளாகும் இந்த விர்சகராசியில் இப்பொழுது சனி பகவான் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று பார்த்தால் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருப்பதனாலும் ராசிக்கு பதினோராம் இடத்திலே அவருடைய பார்வை விழுவதனாலும் சனி பகவானுடைய மகத்துவம் என்னென்னா யோகச்சனி என்று சொல்லக்கூடிய கிரகத்தில் அமைந்து உள்ளீர்கள் நீங்கள் விர்சகராசிக்காரர்கள் அந்த விற்சக ராசிக்காரர்கள் அனைவரும் ஏழராண்டு பலவிதமான சொல்ல முடியாத இன்னல்களும் அல்லது மனசுக்கு விருப்பான சோகங்களும் உங்கள் மனதில் வளர்த்து கொண்டே வருவீர்கள் வந்து கொண்டிருந்தீர்கள் இப்படி வரும்பொழுதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை தெரியுமா என்று இயங்கிக் கொண்டிருந்தீர்கள் எண்ணத்தில் அல்லது கருதில் வைத்து கொண்டிருந்தீர்கள் அந்த நிகழ்ச்சி தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் ஆயுள்காரகனாகியா தன் மனையில் ஆட்சி பலமுறைந்து இருப்பதனால் அந்த சனி பகவானுடைய பார்வை பதினோராம் இடத்தில் இருப்பதனால் இப்பொழுது உங்களுக்கு என்ன சனி என்று கேட்டால் யோகக்கார சனி என்று சொல்லலாம் அப்படி யோகங்கள் அல்லது அதிர்ஷ்டச்சனி சனி என்று சொல்லக்கூடிய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு பண வரவுகள் உடனுக்குடன் வந்து சேரும் அல்லது மற்றவர்களிடம் கொடுத்த பண வரவுகள் நிலுவையில் இருந்தது பணங்கள் அனரும் ஒரு பால் பொங்கக்கூடிய இடத்தில் எப்படி இருக்கிறதோ அதபோல உங்களுடைய மனசுகள் மகிழ்ச்சிகரமான ஒரு பொங்கும் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரியமான வாழ்க்கையில் தெளிவான அர்த்தமாகும் அந்த திருமண வாழ்க்கையை இப்பொழுது நீங்கள் மிக மகிழ்ச்சிகரமான இடத்தில் கொண்டு சொல்லிவீர்கள் வரங்கள் உங்களுக்கு தொடர்ந்து அமைந்து கொண்டிருக்கும் திருமணத்தில் நல்ல யோகங்கள் உண்டு அந்த திருமணம் புரியும் வரை அந்த பெண் வீட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல யோகத்துடன் நல்ல வரவேற்புடன் உங்களை சந்திக்கக்கூடிய இடத்தில் இருப்பீர்கள் அல்லது திருமணத்தில் ஏற்கனவே உங்களுக்கு தங்கு தடையில் இருந்த இடத்தில் இருந்தாலும் இப்பொழுது சனி பகவானுடைய ஆட்சி காலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு முன்னேற்றத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய திறமை உள்ளவர்களாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சனி பகவானை என்றை அந்த ஒரு ஒன்பது நமகிரகத்தில் ஒருவராக இருந்த சனி பகவானை ஏழரை ஆண்டு சனி பகவனுடைய மகத்துவம் பலவிதமான இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்து கொண்டு உங்களை சொல்லவே அல்லது கேட்கவே தேவையில்லை மாரி கஷ்டங்களையும் வாகனங்கள் வைத்துக்கொண்டு நஷ்டங்கள் தன்னுடைய சொத்துக்களை இழந்திருப்பீர்கள் அல்லது உறவுக்காரர்களையும் உண்மையான நேசிக்கக்கூடிய அன்புகளையும் இழந்து கொண்டிருந்திருப்பீர்கள் இப்படி பலவிதமான எண்ணங்களையும் கற்பனைகளையும் வள எதிர்பார்க்காம இடத்தில் உங்களுக்கு அந்த ஏழரை ஆண்டு மிகப்பெரிய சனி பகவான் கொடூரங்களையும் கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது அதுவிடம் இல்லாமல் உங்களுக்கு யோகக்கார சனி என்று பெயர் பெற்றவர் அல்லது சனியின் பார்வை பதினோராம் இடத்திலே இருப்பதனாலும் அவருடைய செய்யக்கூடிய இடந்த சொத்துக்களையும் அல்லது வெளிநாட்டு பயணம் என்று சொல்லக்கூடிய தங்குதடை இல்லாமல் உங்களுக்கு விருஷகராசிக்காரர்கள் அனைவருக்கும் அதிக லாபத்தையும் அள்ளி குடிக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய யோகக்காரர்களாகியே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறீர்கள் தன்னுடைய கடமைகள் என்று சொல்லக்கூடிய தன் வேலையில் பணிபுரிந்து கொண்டு அரசாங்க உத்தியோகத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் வருஷகர நண்பர்களே அதிகமாகவே உங்களுக்கு ஊதியங்கள் வழங்கப்படும் உங்கள் வேலையில் எதிர்பார்க்காமல் ப்ரொமோஷன் கூடிக்கொண்டே இருக்கும் நீங்கள் நினைத்த மாதிரி தன் ஊருக்கு அருகாமையில் வேலையை அமைத்து என்றால் தாராளமாக சனிபகனுடைய மகத்துவத்தில் அமைப்பீர்கள் தங்களுக்கு ஏற்ற தொழில் முறையை தொடங்கலாம் என்று நினைத்தால் மிக லாபத்தோடும் மகிழ்ச்சிகரமான இடத்தில் தொழில் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் அல்லது ஒரு தொழிலுக்கேற்ற வாகனங்களை வாங்கலாம் என்று சொன்னால் மிக பலசாலியாகவும் பண்புடையவர்களாகவும் உங்களுக்கு எதிர்பார்க்காம இடத்தில் காரகனாகிய சனி பகவான் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ரீதியை சுலபமாகவும் சுருக்கமாகவும் அமைத்து தருவார் இப்படி ஒரு ஒரு விஷயங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கும்பொழுதெல்லாம் மிக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அல்லது ஏழரை ஆண்டில் கடந்ததை விட ஏழரை ஆண்டு நடந்தக்கூடிய பலன்களை ஒரே நாளில் அது மறக்கக்கூடிய எண்ணங்களாக இருப்பீர்கள் ஏன் என்று சொன்னால் எந்த விதத்திலும் சனி பகவான் ஏழரை ஆண்டு நமக்கு கொடுத்தவர் இந்த ஒரு நாளில் ஒரு நொடியில் எதிர்பார்க்காம இடத்தில் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய யோகக்காரர் என்று சொல்லக்கூடிய சனி பகவானாக இருந்து கொண்டிருக்கிறார் சனி பகவானுடைய மகத்துவத்தில் வாழ்க்கை துணையில் ஒற்றுமையும் உறவான உள்ளங்களையும் எதிர்பார்த்து வாழ்க்கையை அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள் உள்ளதமான இடங்களையும் உருக்கமான எண்ணங்களையும் வாழ்க்கைக்கு அதிகாரம் செய்யக்கூடிய இடத்தில் நல்ல எண்ணங்கள் நல்ல பண்புகள் நல்ல குணங்களை அமைதியாகவும் அன்பான மனைவி உபசரிப்போடு உங்களுக்கு அன்பான பிள்ளைகள் ஆதரவோடு வாழ்க்கைகளை ரொம்ப மகிழ்ச்சியோடும் மன திருப்திகரத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதைவிட இல்லாமல் ராசிக்காரர்களே மனதில் ஒரு ஞாபகமாக வைத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரு பலமாக இருக்கக்கூடிய தன் ராசியில் செவ்வா பகவான் இருப்பதனாலும் ராசிக்கு சொந்தக்காரர்களாகிய செவ்வா பகவானுக்கு அதி தேவதை என்று சொல்லக்கூடிய கிரகத்தில் தமிழ் கடவுள் இருப்பதனாலும் உங்களுக்கு மூன்று பார்வையும் நல்ல ஒரு முக்கியமான ஒரு அம்சமான இவ்வாண்டுகள் சீரும் சிறப்புமோடும் நல்ல வாழ்க்கைக்கு உறுதுணையோடும் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய இடம்தான் இந்த விர்சகராசிக்காரர்கள் அனைவருக்கும் நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் ஏற்கனவே அல்லது முந்தி முன்னாண்டில் நடந்ததை விட உங்களுக்கு ஏமாற்றம் தராது இன்பமான ஒளிகள் வீசிக்கொண்டே இருக்கும் இப்படி உங்களுக்கு ஒரு பலவிதமான லாபத்தையும் பொருள் லாபங்களும் பொன் லாபங்களும் உங்களுடைய மனதில் கருதிக்கொண்டே இருப்பீர்கள் கஷ்டங்கள் எது வந்தாலும் இப்பொழுது இந்த ஆண்டுக்கு கஷ்டங்கள் உங்களுக்கு இல்லை என்றே சொல்லலாம் காரணம் என்னவென்றால் யோகக்காரனாகிய சனி பகவான் தன் மனையில் அவர் ஆட்சி பலம் புரிந்திருப்பதனால் அவருடைய பார்வை தன் ராசிக்கு விற்சக ராசிக்கு பதினோராம் இடம் லாபஸ்தானம் என்று சொல்ல இடத்தில் பார்வை பார்ப்பதனாலும் மிக மகிழ்ச்சிகரமான நாளாக பொங்கிக் கொண்டே இருப்பீர்கள் நண்பர்களே உங்களுக்கு ஒரு சிறப்பான சனி பகவானாக அமைந்து கொண்டே இருக்கிறார் அதில் வாழ்க்கை பணத்தை தொடர்ந்து கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம்